கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வர மீனவர்களை இலங்கை கடற்படை விரட்டியடித்த சம்பவம் மீனவர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கச்சத்தீவு அருகே இந்திய கடல் எல்லையில் ராமேஸ்வர மீனவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அத்துமீறி இந்திய எல்லைக்குள் நுழைந்த இலங்கை கடற்படையினர் தங்களது படகை மீனவர்களின் படகு மீது மோதியதாக தெரிகிறது. மேலும் மீனவர்களை பாட்டில்கள் மற்றும் கற்களை கொண்டு தாக்கி விரட்டி அடித்ததாகவும் இதனால் 30-க்கும் மேற்பட்ட படகுகளிலிருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி சாதனங்கள் சேதமடைந்ததாக மீனவர்கள் புகார் தெரிவித்தனர். இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்திய சம்பவம் மீனவர்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கம்மியான படகுகளே தொழில் போயிருந்தோம். அப்படி போயிருக்கும் போது நேவி இங்கிருந்து போடும்போது நேவி வந்து எங்களை தவத்தி அடித்து விரட்டி அடிக்கப்பட்டு நாங்கள் மீ வலைய வைக்காத அளவுக்கு வச்ச போட்டுகளையும் மழை வழி வலை வலையில் நேவி வெட்டி சேதப்படுத்தி நாங்கள் திரும்பி வந்தோம். அப்படியே திரும்பி வரும்போது 10-40 ரூபாய்க்கு மேலே டீசல் நட்டம் தொழில் நட்டமாக போகுது. இப்படி எங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக போகும்போது நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமைக்கு இங்கே தள்ளப்படுகிறோம். ஒரு 5-6 நேவி 7 நேவிகிட்ட வந்தான் வந்து அங்கே தவத்தி அடிச்சு விரட்டி அடிச்சு 2 மணி நேரத்துக்கு மேலே விரட்டி அடிச்சு நம்ம இங்கே கச்சதுக்கு நான் போகலை. அப்படி இருந்துமே விரட்டி அடிக்கப்பட்டவன்.